வெல்கம் டு ஹரி ஈஸ்வரிஸ் கிச்சன். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகுது வீட்டிலேயே சுவையான ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சம் ஊறுகாய் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. எலுமிச்சம் ஊறுகாய் தான் நம்ம செய்ய போகிறோம். பசியை நல்லா தூண்டும். வாங்க வீட்டிலேயே எப்படி ஊறுகாய் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஹரி ஈஸ்வரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம், அப்படியே செய்யறதையும் பார்க்கலாம். பாருங்க வியூவர்ஸ், ஊறுகாய் நம்ம சீசன் டைமில் எலுமிச்சம்பழம் வாங்கி நல்லா ஒரு ஆவி போட்டு மேலே நல்லா ஒயிட் கலர் துணி கட்டி தேவையான உப்பு போட்டு நல்லா மேலே வெயிலில் காய வச்சு தினம் எடுத்துன்னு போய் வைப்பேன். வெயிலில் நல்லா பக்குவமாக நல்லா இந்த மாதிரி ஜீரா மாதிரி இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் நமக்கு எப்போ தேவைனாலும் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அந்த ஊறுகாய் தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். எலுமிச்சம் ஊறுகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறது, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு அதெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைப்படும் போது நாங்கள் தாளிச்சிப்போம். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் தாளிச்சிக்கலாம். எந்த ப்ரெசர்வேட்டிவும் இருக்குதுல்ல இந்த ஊறுகாயில், அதனால் உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் தாளித்து நீங்கள் சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10-20 மிளகாய்கிட்ட எடுத்திருக்கேன். வரமிளகாய், வெந்தயம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கடுகு பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். வெந்தயம் கடுகும் இது நல்லெண்ணெய் தான், இதுக்கு வந்து கெட்டு போகாத தன்மை கொடுக்குறது. அதனால் கடுகு நிறைய போடலாம். வெந்தயம் வந்து அளவுக்கு அதிகமாக போட்டால் காசுக்கும், அதனால் வெந்தயம் மீடியமாக போட்டுக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கணும். அதே மாதிரி சில்லி பவுடர் பாருங்கள், சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா வறுத்துக்கலாங்க. தனியா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. தனியா வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்க இப்போ கடுகு வறுத்துக்கலாம். கடுகு தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கடுகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடுகு முக்கியமாக சேர்க்கறதுக்கு. ஊறுகாயில் நல்லா வெடிக்கணும், படப்படன்னு வெடிச்சதுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம். நல்லா வெடிக்குது பார்த்தீங்களா. வெடிச்சதுக்கப்புறம் அந்த கடுகு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வெந்தயம் வறுத்துக்கலாம். பாருங்கள் வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் அந்த ஊறுகாய்க்கு தேவையானாலும் வெந்தயம் தான் போடணும். வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாலும் கசப்பு தன்மையை கொடுத்துரும். அதனால் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அதை நல்லா வெடிக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். படப்படன்னு வெடிக்கும். வெடிச்சாதான் வாசனையும் வரும். அது பாருங்க வெந்தயம் எல்லாமே நம்ம எல்லாமே ரெடியாக வறுத்து ஆற வச்சுருக்கோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடலாம். வெந்தயமும் ஸ்டவ்வில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெடிக்கிற மாதிரி வறுக்கணும். அப்போ தான் வந்து கசப்பு தன்மையும் இருக்காது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஊறுகாய் வெடிக்கணும். வெந்தயமும் கடுகு எப்படி வெடிக்குதோ அதே மாதிரி வெந்தயமும் வெடிக்கணும். மிளகாய் வந்து நல்லா கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஊறுகாய் வந்து கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஊறுகாய் பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு அது ஏற்கனவே இருக்குது, அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. பாருங்கள் நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ஃபைன் நைஸாக அரைக்கக்கூடாது,
இந்த மாதிரி தான் அரைக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கிளறும் போதே நல்ல கமகமன் வாசனையா இருக்கு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா சாதத்துக்கும் ஏற்றதான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்மளால சைடு செய்ய முடியலன்னா கூட இந்த ஊறுகாய் நம்ம அழகாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஊறுகாய் வீட்டில் தாளிக்கிறதுனால. கடையில் வாங்குறதுனா கொஞ்சம் கொஞ்ச நாள் பொறுத்துற மாதிரி வாசனை வரையுது, அதெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லா டேஸ்டா, ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாவும் இருக்கும். நாங்கள் சீசனில் நேரத்தில் இது தாளிச்சுப்போம். மாங்காயில் மாங்காய் சீசன் வந்ததுன்னா மாங்காய் ஊறுக்காய் நாங்கள் வீட்டிலே பச்சை மாங்காய் ஊறுக்காய் அடிக்கடி ரெடி பண்ணிப்போம். இந்த மாதிரி மாங்காய் இந்த மாதிரி சீசனில் நேரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஊறுகாயை நாங்கள் தாளிச்சுப்போம். நாங்கள் கடையிலேயே ஊறுக்காய் வாங்க மாட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். சீசன் வரும்போது வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்க்க போகிறேன். இப்போது கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊறுகாய் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். நம்ம அதில் ஆட் பண்ணோம், அதனால தான் இப்போ உடனே ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் சூடு ஆடி ஆறிட்டோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கலாம். பாருங்க நாள்படா இருக்கும் அந்த ஊறுகாய், கெட்டே போகாது. 1 வருஷம் ஆனாலும் ஒன்றாகாது. நாம் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல. நார்மலாக வீட்டில் எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை சேர்த்தா நம்ம செய்கிறோம். அதனால் கெட்டு போகாது. நம்ம எடுக்கும்போது மட்டும் ஈரக்கை வைக்காமல் எடுக்கணும். டீஸ்பூன் நல்லா எடுக்கும்போது டீஸ்பூன் நல்லா ஈரம் இல்லாமல் காஞ்சிருக்கணும். கைப்படாமல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 இயர் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. சீசன் டைமில் வாங்கி நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் தாளிச்சிக்கலாம் ஊறுகாய். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. இவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பும் நல்லா எண்ணெய் நல்லா காய வச்சு அது மேலே ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லெண்ணெயும் இந்த கடுகும் தான் ஊறுகாவை 4 படம் கெட்டு போகாமல் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஆறினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.